ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். வடகொரியாவை ரகசியமாக அழித்தது சைனா. ஜிங்பிங் என்ற ஒரு சுயநலவாதி. அவர் எப்படி திட்டம் போட்டு வடகொரியாவை மீள முடியாத அழிவு பாதைக்கு கொண்டு சென்றார் என்பதை பற்றி கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் என்று நேற்றைய வீடியோவில் சொன்னது போலவே, வடகொரியாவில் நாளுக்கு நாள் பொருளாதார நெருக்கடி அதிகரிப்பதால் சைனா இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி வடகொரியாவை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தி வடகொரியாவுடன் இணைந்து அமெரிக்காவிற்கு தொல்லை கொடுக்க வாய்ப்புள்ளதாக பல நிபுணர்களும் கருத்து வெளியிட ஆரம்பித்து விட்டார்கள். மேலும் வடகொரியாவுடன் இணைந்து சைனா அமெரிக்காவிற்கு பல சவால்களை கொடுத்து அமெரிக்காவை பயமுறுத்த திட்டமிட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் நமக்கு கிடைத்துள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்காவுடனான கடுமையான போட்டிகளின் மத்தியில் சைனா இதுவரை இல்லாத அளவுக்கு வடகொரியாவை மிகவும் கண்காணித்து வருவதாக ஸ்டிம்சன் மையத்தில் உள்ள சைனா திட்டங்களின் இயக்குனர் யுன்சன் வெளிப்படையாக கூறியுள்ளார். ஒருவேளை சைனா வடகொரியாவின் மீது இருக்கும் பொருளாதார தடைகளை தொடர்ந்து ஆதரிக்க வேண்டும் என்றால் அமெரிக்கா எக்காரணம் கொண்டும் சைனாவை தொல்லை செய்யக்கூடாது என்று இதே இந்த யுன்சன் கூறியுள்ளார். ஆனால் அதற்கும் மாறாக அமெரிக்கா ஏதேனும் தொல்லை செய்தால் சைனா உடனடியாக வடகொரியாவுக்கு ஆதரவாக செயல்படும் என்றும் வெளிப்படையாக சைனா கூறியுள்ளது. சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், தற்போது மறைமுகமாக சைனா வடகொரியாவை ஆதரிக்கிறது. ஆனால் அமெரிக்கா சைனாவுக்கு எதிராக நகர்த்தும் ஒவ்வொரு நகர்வுக்கும் சைனா வடகொரியாவை வெளிப்படையாக ஆதரிக்கும் என்பதுதான் இதன் அர்த்தம். அமெரிக்கா மற்றும் சைனா உறவுகளில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சியின் காரணமாக அமெரிக்காவின் கவனம் சைனாவை அடுத்து வடகொரியாவின் பக்கம் திரும்புவதாக வடகொரியாவின் அண்டை நாடுகள் கணிக்க ஆரம்பித்து விட்டது. மேலும் சைனா மற்றும் வடகொரியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய அமெரிக்காவிற்கு ஆதரவாகவும் பக்க பலமாகவும் தென்கொரியா களத்தில் இறங்கிவிட்டது என்பது உண்மை. வடகொரியாவுக்கு எதிராக 28,000 மேற்பட்ட அமெரிக்க படை வீரர்கள் தென்கொரியா எல்லையில் உள்ளார்கள். பென்டகன் வெளியிட்ட வெரி ரீசன்ட் ரிப்போர்ட்டின் படி, சைனா எப்படி தனது எல்லையிலிருந்து அமெரிக்க படைகளை போக வைக்க முயற்சிக்கிறதோ அதே போல் வடகொரியாவும் தென்கொரியாவின் எல்லையிலிருந்து அமெரிக்க படைகளை நீக்க முயற்சிப்பதாக பென்டகன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. சைனா இதுவரையிலும் வடகொரியாவின் அணு ஆயுதங்களை ஒரு பெரிய ஆபத்தாக, ஒரு பெரிய பொருட்டாக எண்ணுவதே கிடையாது. ஆனால் தற்போது வடகொரியா பல சவால்களை எதிர்கொள்வதால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வடகொரியாவின் மொத்த அணு ஆயுதங்களையும் சைனா சுரண்ட பார்ப்பதாக ஹட்சன் இன்ஸ்டிடியூட்டின் ஆசிய பசிபிக் பகுதியின் பாதுகாப்பு தலைவரான பேட்ரிக் குரோனின் வெளிப்படையாக அறிக்கை வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவில் உள்ள சைனா தூதரகத்தின் செய்தி தொடர்பாளர் லியு பெங்யு கடந்த வாரம் வடகொரியாவுடன் இமெயில் மூலம் இது சம்பந்தமாக தொடர்பு கொண்டதாக சொல்லப்படுகிறது. அதில் வடகொரியாவின் அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்த சைனா தயாராக இருப்பதாக அந்த இமெயிலில் சொல்லப்பட்டுள்ளது. மேலும் வடகொரியாவின் அணு ஆயுத சக்தியை உணர்ந்த சைனா பேச்சுவார்த்தை மற்றும் ஆலோசனை மூலம் வடகொரியாவின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கும் சைனா உறுதியாக இருப்பதாகவும் இந்த லியு பெங்யு குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறிப்பாக வடகொரியா பிரச்சனையில் அரசியல் தீர்வுகளை ஊக்குவித்து நீண்ட காலத்திற்கு வடகொரியாவில் அமைதியை கொண்டு வர தொடர்ந்து முயற்சிகளை சைனா செய்து வருவதாக சைனாவின் ஸ்பான்சர்டு ஊடகங்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டது. என்னதான் சைனா நல்லவன் போல வேஷம் போட்டாலும் சைனாவை அவ்வளவு சீக்கிரம் நம்புவதற்கு வடகொரியா தயாராக இல்லை என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னொரு பக்கம் வடகொரியாவை ஒரு அணு ஆயுத சக்தியாக மாற்றக்கூடாது என்பதில் அமெரிக்கா மிகவும் தெளிவாக உள்ளது. அவன் அப்படித்தான், அது வேற விஷயம். சமீபமாக அமெரிக்கா மற்றும் சைனாவுக்கு இடையே நடந்த பேச்சுவார்த்தையில் கூட பைடன் இதை பற்றி மிஸ்டர் ஜிங்பிங்கிடம் பேசியுள்ளதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் சைனா அமெரிக்காவுக்கு எதிராக வடகொரியாவுடன் இணைவதில் ஜிங்பிங் அதிக ஆர்வம் காட்டுவதாக சொல்லப்படுகிறது. That's not a rocket science. அது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். ஏன்னா அதுதான் உண்மையும் கூட. பைடன் மற்றும் ஜிங்பிங் சந்திப்புக்கு பிறகு, ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகு, அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் இருந்து அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலிவன் சொன்னது என்ன தெரியுமா? அமெரிக்காவும் சைனாவும் வடகொரியாவுடன் நெருக்கமாக ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும் என்றும் அதுதான் இரண்டு நாடுகளுக்கும் நல்லது என்றும் கூறியுள்ளார். என்ன கொடுமை பார்த்தீங்களா? ஆனால் இன்னொரு பக்கம் அந்த கிம் செய்யற அநியாயம் யாராலையுமே தாங்க முடியல. என்னதான் நாட்டில் கடுமையான பசி பஞ்சம் இருந்தாலும் கூட வடகொரியா சமீப காலங்களில் ரயில் மற்றும் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்படும் பேலிஸ்டிக் ஏவுகணைகள் உட்பட பல ஏவுகணைகளை சோதனை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. இவர்கள் எவ்வளவு காலம் இப்படி சோதனையை நடத்த முடியும் என்று கேட்டால்
சைனா அவனுக்கு தொடர்ந்து பணம் கொடுக்கும் வரை சோதனைகளை செய்யும். அணு ஆயுதங்களை தயாரிக்கும் விஷயத்தில் அமெரிக்கா வடகொரியாவுக்கு எதிராகவும் சைனா வடகொரியாவுக்கு ஆதரவாகவும் இருந்து வருவதால் அமெரிக்கா மற்றும் சைனாவிற்கு இடையே சமீபகால பல பிரச்சனைகள் தொடர்ந்து நடக்கிறது. அது மட்டுமல்ல, சைனாவே தனது சொந்த அணு ஆயுதங்களை விரிவுபடுத்துவதற்கான திட்டங்கள் சமீபமாக அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இதனைத் தொடர்ந்து சைனா இப்போது தனது அணு ஆயுத அமைப்பை வலுப்படுத்த வடகொரியாவுடன் இணைந்து பல ஆயுத ரகசியங்களை பெற உள்ளதாக பல அதிகாரிகளும், அதிலும் குறிப்பாக அமெரிக்க அதிகாரிகள் கூறி வருகிறார்கள். அமெரிக்கா 2027 7,000 அணு ஆயுதங்களையும் 2030 10,000 அணு ஆயுதங்களையும் வைத்திருக்க அதிக வாய்ப்புள்ளதாக சைனா அமெரிக்கா மீது குற்றம் சாட்டி வருகிறது. வடகொரியாவின் மிக முக்கியமான வர்த்தக பங்காளியான சைனா வடகொரியாவின் மீதான ஐநா பாதுகாப்பு கவுன்சில் விதித்துள்ள தடைகள், அணு ஆயுத பரவல் நடவடிக்கைகள் மற்றும் மனித உரிமை மீறல்களை இலக்காக கொண்டுள்ள பொருளாதார தடைகளை நீக்குவதற்கு அமெரிக்காவிற்கு அழுத்தம் கொடுத்து வருகிறது சைனா. சைனா ரஷ்யாவுடன் சேர்ந்து வடகொரியா மீதான பல பொருளாதார தடைகளை நீக்குமாறு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை இந்த மாதம் தொடக்கத்தில் வலியுறுத்தியுள்ளது. ஆனால் அமெரிக்கா தொடர்ந்து வடகொரியாவுடன் முன் நிபந்தனைகள் இல்லாத பேச்சுவார்த்தையை நடத்த தயாராக இருப்பதாக சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் வடகொரியா இந்த பேச்சுவார்த்தைக்கு அதிக அளவிலான ஆர்வம் காட்டவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதுவும் தெரிந்த விஷயம்தான். ஏனென்றால் அவன் அணு ஆயுத சோதனைகள் மூலமே தன்னை பாதுகாத்துக் கொள்கிறான். பல ஆண்டுகளாக அமெரிக்காவும் பிற சர்வதேச சமூகமும் இணைந்து வடகொரியாவின் அணுசக்தி, ஏவுகணை வளர்ச்சி மற்றும் அதன் பேலிஸ்டிக் மிசைல் தொழில்நுட்பத்தை ஏற்றுமதி செய்வதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பேச்சுவார்த்தை நடத்த முயற்சிக்கிறது என்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மை. இதை காரணமாக கொண்டு வடகொரியா பேச்சுவார்த்தைக்கு உடன்படவில்லை என்பது பலருடைய கருத்தாக இருந்து வருகிறது. மேலும் உலக அணு ஆயுத பரவலை தடை செய்யும் அமைப்பு வடகொரியா ஆட்சிக்கு நீண்ட காலமாக ஒரு முக்கிய சவாலாக இருந்து வருகிறது. வடகொரியாவின் பல சவால்களுக்கும் அமெரிக்கா தான் காரணம் என்று வடகொரியாவின் அரசாலும் மக்களாலும் நம்பப்படுகிறது. ஆனால் சைனாவும் இதற்கு காரணம் என்று அங்கு இருக்கும் மக்களும் அரசும் அதிகாரிகளும் யாருக்குமே புரியவில்லை. ஆனால் பை த டைம் உண்மை தெரிய வரும்போது சைனா வடகொரியாவை முழுமையாக அழிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டது. ஃப்ரெண்ட்ஸ், தற்போது வடகொரியா அணு ஆயுத முயற்சிகளை கைவிட வேண்டும் என்பதற்காக அமெரிக்கா 2 முக்கிய ராஜதந்திர முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளது இதுவரையிலும். ஒன்று, 1994 அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதாக வடகொரியா அறிவித்ததற்கு எதிராக அணு ஆயுதம் இல்லாத நாடுகள் அணு ஆயுதங்களை உருவாக்கும் போதும் வாங்கும் போதும் ஆர்ம்ஸ் கண்ட்ரோல் அசோசியேஷன் அமைப்புக்கு உறுதியளிக்க வேண்டும் என்று ஒரு நிபந்தனை உருவாக்கப்பட்டது. இதனை அடுத்து அமெரிக்காவும் வடகொரியாவும் இணைந்து ஒப்புக்கொண்ட கட்டமைப்பில் இருவரும் கையெழுத்திட்டார்கள். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் வடகொரியாவின் புளூட்டோனியம் ஆயுத திட்டத்தை முடக்கியது அமெரிக்கா. ஆனால் இந்த ஒப்பந்தம் 2002 முறிந்தது. அதனைத் தொடர்ந்து ஜனவரி 2003 அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் இருந்து விலகியதாக வடகொரியா மீண்டும் அறிவித்தது. விலகியது மட்டுமல்லாமல் மீண்டும் தனது அணுசக்தி நிலையங்களை இயக்கத் தொடங்கியது. 2003 ஆகஸ்ட் மாதத்தில் சைனா, ஜப்பான், வடகொரியா, ரஷ்யா, தென்கொரியா மற்றும் அமெரிக்காவை உள்ளடக்கிய தொடங்கப்பட்ட பேச்சுவார்த்தை தான் அமெரிக்காவின் 2வது பெரிய ராஜதந்திர முயற்சி. பல நெருக்கடிகளின் மத்தியில் அந்த பேச்சுவார்த்தைகள் 2005 தொடர்ந்தது. ஆனால் வடகொரியா அனைத்து அணு ஆயுதங்கள் மற்றும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அணுசக்தி திட்டங்களையும் புதுப்பிக்க தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து இன்று வரை அணு ஆயுதங்களை வடகொரியா தொடர்ந்து தயாரித்து வருகிறது, சோதனை செய்து வருகிறது. என்னதான் அணு ஆயுதங்களை பெரிய அளவில் தயாரித்து வந்தாலும் இப்போது வடகொரியா ஒருவேளை உணவுக்கே மிகப்பெரிய கஷ்டத்தில் இருப்பதால் வடகொரியாவின் நிலை கவலைக்கிடமாகவே இருந்து வருகிறது. தனது நாட்டில் உள்ள மக்களை குறைவாக சாப்பிடுங்கள் என்று சொல்லும் அளவுக்கு கிம்மின் சூழ்நிலை படுமோசமாகிவிட்டது. மேலும் ஜிங்பிங் வடகொரியா பொருளாதார தடையை நீக்குவதற்கு முழுமையான ஆதரவு கொடுப்பதாக வடகொரிய அதிபர் கிம் யாங் யுன் கூறியுள்ளார். ஆனால் அதே நேரத்தில் சைனாவே முழுமையாக நம்புவதற்கு கிம் யாங் யுன் தயாராக இல்லை என்பதும் யாராலும் மறுக்க முடியாத உண்மை. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே சொல்லுங்க, ஜிங்பிங் என்ற ஒரு அரக்கனை யாராலும் நம்ப முடியுமா, நம்பலாமா? அப்படி ஒருவேளை நம்பினால் அதைவிட முட்டாள்தனம் எதுவாக இருக்க முடியும் சொல்லுங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.
அது மட்டுமல்ல, ஒரு வார இடைவெளிக்கு அப்புறம் நேற்று கூட ஒரு வீடியோ, நல்ல வீடியோ பதிவு செஞ்சுருந்தோம். அதுவும் நார்த் கொரியா பற்றி தான். அதனோட கண்டினியூவேஷன் பார்ட் டூ தான் இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி பதிவு செஞ்சுருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதையும் கொஞ்சம் பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோவை தெளிவாக பாருங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit. And always dream big in your life. நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். And please take care of your parents at home. உங்கள் அப்பா அம்மாவை வீட்லேயே நல்லா பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.